திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்தவர்கள் மீது தனியார் பேருந்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அப்போது பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தூக்கி வீசப்படும் காட்சி இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கதிரவன், விவரங்கள். வணக்கம். திருச்சி மாநகர் ரெனால்ஸ் ரோடு பகுதியில் இருந்து மத்திய பேருந்து நிலையம் நோக்கி இருவர் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தார். அப்போது மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை அருகே சாலையை கடந்த போது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த இருவரும் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். மேலும் தனியார் பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணி பேருந்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டார். இதில் அந்த பெண் பயணி காயத்துடன் உயிர் தப்பினார். மேலும் அந்த பயணியை அது கூடவே வந்த மற்றொரு பயணியும் அவரை காப்பாற்றி அருகில் உள்ள மருத்துவமனை கொண்டு சென்றனர். இந்த காட்சியானது சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் இருசக்கர வாகனங்கள் யார் என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சி மாநகரில் தொடர்ந்து இதே போன்று தனியார் பேருந்துகள் பயணிகளை ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதிவேகத்துடன் செல்வதால் கட்டுப்பாடிலிருந்து இதுபோல விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க மாநகர காவல்துறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.